ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட சேதன ரசாயன மாற்றீடு வந்து செய்கிறதுக்கு ரசாயனவியல் படிக்கிற எல்லாருமே மிகுந்த கடினத்தை எதிர்கொள்கிறவர். சரியா, இது என்னடா கரைச்சலாக இருக்கண்டு இயல் படிக்கிற பெரும்பாலான மாணவர்களுக்கு மாற்றீடு வந்து ஒரு பெரிய தலையடியாக இருக்கிறது. சரியா, ஸோ ஒரு மாற்றீடு எப்படி ஈஸியாக செய்யலாம், ஒரு மாற்றீடு செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் என்று உங்களோட ஆசிரியர் கைநூலில் இருக்கிற தாக்கங்களை எல்லாத்தையும் ஒரு 5 கேட்டகரிகளில் பிரிச்சிருக்கிறோம். சரியா, உண்மையில் உங்களோட ஓர்கானிக் வந்து என்றைக்குமே உங்களோட ரிசோர்ஸ் புக்கை தாண்டி ஒரு கேள்வியும் வராது. சரியா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. சரியா, நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளேக்க உங்களால் எந்த மாற்றீட்டையும் பாஸ் பேப்பரில் உள்ளதுகளை செய்து கொள்ள முடியும். சரியா, ஸோ அதால் இங்கே வந்து ஒரே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா, உதாரணத்துக்கு ஒட்சியேற்றலும் தாழ்த்தலும், ஒட்சியேற்ற குறைகிற தாக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். 2 சேர்வைகளை ஒன்று சேர்க்கிறது, ஒன்று ரெண்டாக பிரிக்கிறது. சரியா, 2 சேர்வைகளை ஒன்று சேர்க்கிற இடங்கள், ஒன்றை வெட்டி ரெண்டாக பிரிக்கிற இடங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கம்போஸ் பண்ணி இருக்கிறேன். சரியா, ஆரம்பத்தில் நான் ஒரு மிக இலகுவான ஒரு படையில் தொடங்கியிருக்கிறேன். நீரை தேத்தலும் நீரை அகற்றலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இலகுவான விஷயம். அடுத்த அலசன்கள் ஐதரச நிலைட்டுகளை சேர்த்தல் அகற்றல், அதுவும் ஒரு இலகுவான விஷயம். ஒட்சியில் தாழ்த்தலில் கொஞ்சம் கதைக்க வேண்டி வரும். இதுகளையும் 2 கூறுகளோட ஒன்று சேர்க்கிறதுல கிரிக் நாட்டின் சோதனை பொருள் எல்லாம் கதைக்க வேண்டி வரும். அதை விட ஒரு சில தாக்கங்கள், அது ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு சில தாக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். சில சோதனை பொருட்கள் தெரிஞ்சிருக்க வேணும். உதாரணத்துக்கு ஆல்டோல் தாக்கம் தெரிஞ்சிருக்க வேணும், விளங்கப்படுத்துகிறேன். பென்சி நிற சோனியம் குளோரைட்டின் தாக்கங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அதை விட இந்த அலசன் ஐட்டம், அற்கையில் ஐட்டம், நைத்திர ஐட்டம், மேசையில் ஐட்டம் என்ற அடிப்படை தாக்கங்களையும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்க வேணும். சரியா, இதுகளில் உண்மையில் ஒட்சியில் தாழ்த்தல் இதுகள் எல்லாத்தையும் நான் வேற வேற புரிம்பு புரிம்பான வீடியோ பகுதி 2 பகுதி 3 புரிம்பு புரிம்பாக போடுறேன் உங்களோட விளங்குற இலகுத்தன்மைக்காக. உண்மையில் அப்படி எல்லா பகுதி வீடியோக்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் அப்படி வேறு. சரியா, நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்குறதுக்கு 2.5 மணித்தியாலம் செலவழிக்கிறீங்க. அப்படி நிறைய திரைப்படங்கள் உள்ள காலம் பார்த்துருப்பீங்க, நிறைய சினிமா பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் பிரயோசனம் இல்லை தானே. ஸோ இதுண்ட எல்லா பகுதி வீடியோக்களையும் பார்த்து கொள்ளுங்க. சரியா, பார்த்துட்டீங்கடா உங்களோட மாற்றீடு கட்டாயமாக செய்ய முடியும். ஏனண்டா இந்த கற்பித்தல் அனுபவத்தில் நான் இதே ஸ்டைலில் பல பேருக்கு படிப்பிச்சு அவர்கள் மாற்றீட்டை சுலபமாக சந்தோஷமாக செய்திருக்கிறேன். சரியா, நான் வந்து ஏஎல் 3 தரம் எழுதினான். சரியா, படிக்கிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டுனான். அப்போ எனக்காண்டியும் என் நண்பர்களுக்காண்டியும் தொகுத்த விஷயம்தான் இது. சரியா, நான் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமா. நீரை சேர்த்தலும் நீரை அகற்றலும் இதுதானே முதலாவது. முதலாவது நீரை சேர்க்க போகிறோம். சரியா, அப்போ நீரை சேர்க்கறதுக்கு ஒரு 5 அமில கரைசல், அதுவும் பொதுவாக 5 H2SO4 தான் சேர்க்கிறாங்க. சரியா, இது ஒரு அக்கீன் என்ன இது. அப்போ நீரை சேர்க்க என்ன நடக்குமெண்டா கவனிங்க, நீரை சேர்க்க தண்ணியை H+ ஆகும், OH- ஆகும், தண்ணியை பிரிக்கலாம் அப்படித்தானே. ஸோ 5 அமிலம் சேர்க்க ஒரு பக்கம் OH- மற்ற பக்கம் H+ சேரும். சரியா, 5 அமிலம் போடுக்க தண்ணி சேரும். இதுக்கான தாக்க பொறிமுறை இருக்குது, அது மிக இலகுவான விஷயம், அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, நீரை சேர்க்கறதுக்கு 5 அமிலம் போடுவோம். இப்போ சேர்த்த நீரை அகற்ற வேணும். முதல் நீரை சேர்த்துட்டோம், இப்போ சேர்த்த நீரை அகற்ற வேணும். அதுக்கு என்ன செய்வோம்டா, பொதுவான நீர் அகற்றியம் இருக்குது, செறிந்த H2SO4 சரியா, புதுசாக படிக்கிறார்கள் வடிவாக கவனிக்க வேணும். இது 5 H2SO4, இது செறிந்த H2SO4. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், 5 H2SO4டா கணக்க தண்ணி கொஞ்சம் அமிலம், செறிந்த H2SO4டா கணக்க அமிலம்
கொஞ்சம் தண்ணி. இதுக்குள்ள இஷ்ட சோர் முற்றா காயனாக்கம் அடைஞ்சிருக்காது, ஆனா இதுக்குள்ள முற்றா நாயனாக்கம் அடைஞ்சிருக்கு. புரியுதா? ஓகே. அப்ப சரிந்த அமிலம் சேர்க்க இதுல வரேன். இந்த ரெண்டுமே நீராகட்டப்படும். இந்த ரெண்டுமே நீராகட்டப்பட்டா சரியா? இதுல இருந்து அது எடுக்கிறதுக்கு ஐதான அமிலம், அதுல இருந்து இது எடுக்கிறதுக்கு சரிந்த அமிலம். சரிந்த அமிலம் மட்டும் இல்ல, இங்க Al2O3 அலுமினியம் ஆக்சைடு அலுமினா, அதுவும் வெப்பம், இத கூட போடலாம். சரியா? இது அல்லது ஓர், இது 350 வாசி வெப்பம் போடுறவர். சரியா? இத கூட போட்டு கொள்ளலாம். அப்ப மாற்றீடு செய்ய தேவையான அஞ்சு விஷயங்கள்ல முதலாவது விஷயம் முடிஞ்சது. இன்னும் 4 விஷயம் இருக்குது. சரியா? அடுத்ததை பார்ப்போமா? அதை பார்க்க முதல் ஒரு முக்கியமான விஷயம் கதைக்க வேணும். இது அடிக்கடி மாற்றீடுல வாரது என்னென்றால், இதை பாருங்க, இது என்ன சேர்ல காவன் காவனுக்கு இடையில மும்மா பிணைப்பு இருக்கு. என்ன அப்பின்ன என்ன நடக்கும் என்றால், இங்கேயும் நீர் சேரும். அதாவது வடிவா கவனிங்கோ, தண்ணி H பிளஸ் ஆம் OH மைனஸ் ஆம் பிரிஞ்சு சேரும். ஐதரசன் கூடினதில் ஐதரசன் சேரும், மற்றதில் ஒயிட் சேரும். ரெண்டு பேர் சேரிக்கு ஒரு பிணைப்பு அகற்றப்படும். ஒரு பிணைப்பு அகலன்னா தான் ரெண்டு பேர் சேரலாம். இது டக்கண்டு தன்ற வடிவத்தை மாற்றும், வடிவத்தை மாற்றும். அதாவது அதை மறுசீராக்கம் என்று சொல்லலாம். மறுசீராக்கம் அடைஞ்சு, சரியா? மறுசீராக்கம் அடைஞ்சு OH இருக்கிற இடத்துல டபுள் பொண்டோ வரும். OH இருக்கிற இடத்துல டபுள் பொண்டோ வரும். அப்ப இந்த ரெட்டை பிணைப்பு இங்க வந்துட்டு, என்ன இந்த ரெட்டை பிணைப்பு இங்க வந்துட்டு, இந்த ஐதரசன் அங்க போகும் CH2. ஏற்கனவே ஒரு ஐதரசன், இந்த ஐதரசன் போயிருக்க CH2, அதுவும் கூட்டுப்பட்டா CH3. இது என்ன செய்யற கீட்டோன். சரியா? இந்த அட்கைன் வந்து ரெண்டு காபனை கொண்டிருந்தா மட்டும்தான் ஆல்டிஹைட் வரும், மற்றும்படி எல்லாம் கீட்டோன் தான் வரும். நீங்கள் மாற்றீடு செய்யக்க நேரடியா போட தெரிய வேணும். இங்க இருந்து இங்க நேரடியா உம்மா பிணைப்பு காபன் ஐதரசனா கீட்டோனை போடுறது, வா கீட்டோனை போடுறது Ag2+ ஐதானே H2SO4. ஐதானத டைல் என்று சொல்லுவோம். சரியா? நான் வேணுமெண்டா இன்னும் ஒரு மாற்றிடம் வந்து நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க. மாற்றிடம் இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதி காட்டுறேன் பாருங்க. CH3 சி உமா பிணைப்பு CH3. சரியா? இதுக்கு Ag2+ ஐதான இப்படி விளைவு வரும். அப்போ ஒரு அட்கைன்ல இருந்து கீட்டோன் வாரது, செண்டு காவனை கொண்ட அட்கைனா இருந்தா என்ன வரும்? செண்டு காவனை கொண்ட அட்கைனா இருந்தா ஆல்டிஹைட் வரும். புரியுதா? இதுவும் நீங்க நீரை சேர்த்தலுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேணும். அடிக்கடி மாற்றீட்டுல வாரது. சரியா? ஓகே. இப்ப நாங்க மாற்றீடு செய்யறதுக்கு தேவையான 2வது விஷயம் கதைக்க போறோம். சரியா?
அலசன்கள் அலசன் என்றால் ஆவர்த்தன அட்டவணையில் ஏழாங்கூட்டம் அல்லது பதினேழாங்கூட்டம் குளோரின் புரோமின் அயடின் ஃப்ளோரின் அந்த மூலகங்கள் அதுகளை சேர்க்கிறது. அது மாதிரி ஐதரசனையில் ஐட்டண்டா அந்த அலசன்கள் வந்து ஐதரசனோட வாரம் சரியா. இப்போ அலசன்ன்றது வந்து குளோரின் புரோமின் அயடின் ஃப்ளோரின் மறந்துட்டேன் என்ன எஃப் டூ சரியா. ஐதரசன் ஹைலைட்ன்றது ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் ஹெச்ஐ. இப்போ நான் முதலாவதா ஐதரசன் ஹைலைட்டை சேர்த்து காட்டுறேன். ஐதரசன் ஹைலைட்டை சேர்த்து அதை அகற்றுறேன். அப்புறம் அலசனை சேர்த்து அதை அகற்றுறேன். ஓகேவா. இப்போ நான் அதை ஐதரசன் ஹைலைட் ஹெச்சிஎல் சேர்ப்போமா. HCl சேர்க்கிறாண்டா அதை போட்டா சரி. ஓகேவா சேர்த்தால் ஓகேவா சேர்த்தால் ஐதரசன் வந்து ஐதரசன் கூடின கார்பனில் தான் சேரும். இல்லை ரெண்டு பக்கமுமே சமநண்டபடியா ஏதாவது ஒரு பக்கம் சேரும். ஸோ H மற்ற பகம் சிஎ. இதுக்கான தாக்க பொறிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சரியா. தாக்க பொறிமுறை தெரிஞ்சிருக்க வேணும். இதில் ஒரு சேதன பெராக்சைடு சேர்த்தா R2O2 ஐதரசன் குறைஞ்ச பக்கம் ஐதரசன் சேரும் சரியா. இது போடாட்டிக்கு ஐதரசன் கூடின பக்கம் மார்க்கோனிகோவின் விதி. ஐதரசன் கூடின ஐதரசனோட ஐதரசன் சேரும் மற்றதோட குளோரின் சேரும். இதை சேர்த்தா மார்க்கோனிகோன்ற விதிக்கு எதிர் முரண் மார்க்கோனிகோவின் விதி. ஐதரசன் குறைஞ்ச பக்கத்தோட ஐதரசன் சேரும் கூடினதோட குளோரின் சேரும். ஓகேவா இதை நான் அழிக்கிறேன் இப்போ சரியா. அடுத்தது இதில் ஏதாவது உண்டு ஹெச்பிஆரை போடுவோமா. ஹெச்பிஆரை போட்டா ஹெச்பிஆரை போட்டா ஒரு பக்கம் ஹெச் ஒரு பக்கம் பிஆர். இதில் ரெண்டு பக்கமுமே ஐதரசன் சமநாக்கிறபடியாக பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் கூடன்றா அதிலான் வந்தது சேர வேணும். ஓகேவா இது ஐதரசன் ஹைலைட்டுகளை சேர்த்தல் சரியா. இன்னும் கொஞ்சம் உதாரணம் பார்ப்போமா. காணிங்க லக்கீன் தரப்பட்டிருக்குது ஐதரசன் ஹைலைட் சேர்க்கிறேன் சரியா. இங்கேயும் அதே ஆள் ஆனால் ஐதரசன் ஹைலைட்டோட சேதன பெராக்சைடையும் சேர்த்து சேர்க்கிறேன் சரியா. அப்ப இங்க CH3 CH CH2 ஒரு பக்கம் H பிளஸ் சேர வேணும் மற்ற பக்கம் CL மைனஸ் சேர வேணும். இங்க ஒரு ஐதரசன் இங்க ரெண்டு ஐதரசன் இங்க ஒன்று இங்க ரெண்டு. ஸோ ஐதரசன் கூடின பக்கம் ஐதரசன் சேரும் மற்ற பக்கம் குளோரின் சேரும். புரியுதா மார்க்கோனிகோவின் விதி. இது R2O2 இல்ல அதுக்கு எதிரா CH3 CH CH2 சரியா. ஐதரசன் குறைஞ்சது இந்த ரெண்டு இடத்துல தானே சேர வேணும். என் எதிரான ரெட்டப்பனை பிரிந்தது சரியா. ஐதரசன் குறைஞ்சது இது இதெல்லாம் இதில் ஐதரசன் சேரும் கூடினதில் என்ன காரணம் சேதன பெராக்சைடு சேர்க்கிறபடியால் வித்தியாசம் விளங்குதா. ஓகே அடுத்த இந்த ஐதரசன் ஹைலைட்டுகளை அகற்ற போகிறோம். இது வந்து நாங்கள் முதல் அட்கீனுக்கு HCl சேர்த்து பெற்ற சேர்வேன்னு அது மாதிரி இது நாங்கள் சேதன பெராக்சைடு முன்னிலையில் சேர்த்து பெற்ற சேர்வை. நாங்கள் முதல் பெற்ற சேர்வைகள் தான் இந்த ரெண்டும் ஏற்கனவே பெற்ற நாங்கள் இல்லை. ஏற்கனவே சேர்ந்த HCl-ஐ தூக்க போகிறோம். இந்த HCl-ஐ அகற்ற போகிறோம். அதுக்கு என்ன சேர்க்க வேணும்னா அல்கஹோலோட பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு. இது ரெண்டு காபனை கொண்ட அல்கஹோல் பொதுவாக பயன்படுத்துறது அதாவது எதனால் ரெண்டு காபனை கொண்ட அல்கஹோல் தான் பொதுவாக பயன்படுத்துறது. இது கேஓஹெச்ன்றது ஒரு வன்காரம். பொதுவாக நீங்கள் இன்னோர்கானிக்கில் படிச்சிருப்பீங்க என்ஏஓஹெச்ன்ற ஒரு வன்காரம் ஈடுபடுற தாக்கத்தில் கேஓஹெச்சும் ஈடுபடும்.
RBOH இன்னொரு வெங்காரம் அதுவும் மூடுபடும் வேரியம் ஹைட்ரோக்சைடு இன்னொரு வெங்காரமும் மூடுபடும் சீசியம் ஹைட்ரோக்சைடு இன்னொரு வெங்காரமும் மூடுபடும் இங்கே KOH இருக்கிற இடத்துல NaOHயோ அல்லது BaOH2 இந்த வெங்காரங்கள் எல்லாம் என்ன செய்யலாது நீங்க போடையிலாது KOH மட்டும்தான் போட்டா ரெண்டு அணுக்களை தூக்கும் தூக்கினா ஒரு பிணை கொண்டு வரும் பழையபடி வந்துச்சு அது மாதிரி இங்க ஆல்கஹாலிக் KOH போட்டால் ஹைட்ரஜன் ஹைலைட்டுகள் அகற்றும் சரி அதாவது ஆல்கஹாலிக் KOH தொழில் ஹைட்ரஜன் ஹைலைட் அகற்றுறதுதான் விளங்குதா ரைட் சோ CH3CH டபுள் பாண்ட் CH2 அப்ப ஹைட்ரஜன் ஹைலைட்டுகளை சேர்த்தல் அதை அகற்றல் கதைச்சு போட்டோம் அடுத்தது அலசன்களை சேர்த்தல் அவற்றை அகற்ற கவனிங்களோ இப்ப நாங்க ஒரு அட்கீனுக்கு ஒரு அலசன் CL2 சேர்க்க போறோம் சரியா இந்த CL2 சும்மா சேர்க்கலாது அதை CCl4 குளோரோஃபோம் அதுல கரைஞ்ச நிலையில தான் சேர்ப்போம் குளோரோஃபோமுக்கு CL2 குளோரோஃபோமுக்கு கரைஞ்ச நிலையிலான்னு சேர்ப்போம் சரியா சேர்த்தால் குளோரின் வந்து CL2 வந்து CL+ CL- உடையும் CL2 CL+ CL- உடைஞ்சு வந்து ரெண்டு நம்ம சேரும் இதன் தாக்க பொறிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அதே மாதிரி இதுல BR2 சேர்க்கணும்னு வைங்களேன் அதுல அழிச்சு போட்டு காட்டுறானே இதுல வந்து BR சேரும் இந்த தாக்க பொறிமுறை தெரிஞ்சிருக்கணும் அடிக்கடி எக்ஸாம் கேக்குறான் தாக்க பொறிமுறை அடிக்கடி கேக்குறான் ஸ்ட்ரக்சர்ல SI-ல இருந்தா மும்ம பிணைப்பு இருக்குது ஏண்டா மும்ம பிணைப்புக்கு ரெண்டு ஹைட்ரஜன் போட்டனா ரெண்டு ஹைட்ரஜன் போட்டுருக்க மும்ம பிணைப்பு ஒன்றல்ல ஓகே இது ஒரு அட்கைன் இதுக்கு CL2 CCl4 சேர்த்தா சரியா மூன்று பிணைப்பில் உங்களுக்கு தெரியும் இதில் மூன்று பிணைப்பு இருக்குது ஒன்று சிக்மா பிணைப்பு ஒன்று இப்படி கொழுவப்பட்டிருக்கும் சிக்மா பிணைப்பு ரெண்டு பை பிணைப்பு சரியா ஒன்று சிக்மா ரெண்டு பை இந்த ரெண்டு பை பிணைப்பும் கலண்டா நாலு குளோரின் அணுக்கள் சேரும் இதுலேயே ஒரு குளோரின் நாலு குளோரின் சேரும் சரியா இதுல மூன்றுல ரெண்டு பைப் பிணைப்பை கலட்டலாம் அது மாதிரி இங்க BR2 உண்டா போல CBr4 இல்லை அதுவும் CCl4 தான் இதே மாதிரி சேரும் HBr ஓகேவா இப்ப சேர்த்ததை வந்து அகற்ற போறோம் சேர்த்துட்டா நீங்க அதை தூக்க போறோம் BR2-ஐ சேர்த்த மாதிரி BR2-ஐ அகற்றுறதுக்கு சோதனை பொருள் உங்களோட சிலபஸ்ல இல்லை சரியா BR2-ஐ சேர்ந்தது ரெண்டு BR ரெண்டு BR2-ஐ தூக்குறதுக்குரிய சோதனை பொருள் சிலபஸ்ல இல்லை அது மாதிரி இந்த ரெண்டையும் இந்த நாலே முறையடியா தூக்குறதுக்கு இல்லை இங்கேயும் இல்லை அப்ப என்ன செய்வோம் தான் இங்கேயும் பயன்படுத்துவோம் சரியா எப்படி என்று பார்ப்போமா கவனிங்க இதுல நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் எடுத்த விளைவக்கறி இருக்கிறேன் இங்கேயும் அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முதல் எடுத்த விளைவக்கறி இருக்கிறேன் ஆல்கஹாலிக் KOH ரெண்டு இடம் போட்டிருக்கேன் சரியா ஏண்டா CL2 BR2-ஐ சேர்த்தது அப்படியே அகற்றுறதுக்கு சோதனை பொருள் இல்லை ஓகே ஆல்கஹாலிக் KOH-ன்ற வேலை வந்து ஹைட்ரஜன் ஹைலைட்டு அகற்றல் அந்த வேலை ஹைட்ரஜன் ஹைலைட் HCl-ஆவோ HBr-ஆவோ HI-ஆவோ அகற்ற மட்டும்தான் அதுக்கு தெரியும் அப்ப இதுக்கு போட்டோன்ன இதுல ஹைட்ரஜன் ஹைலைட் இருக்கும் அதை பார்க்கும் ஒரே ஹாவனுக்கு பார்க்காது இங்க HBr இருக்கு அப்படி பார்க்காது வேற ஹாவன் இருக்கா இங்க இருக்கு HBr
இருக்கல அப்ப இத தூக்கு அடுத்து வேற செட் இங்க இருக்கு எஸ்பிஆர் அப்ப அதையும் டென் எஸ்பிஆர் ஆகிட்டியாச்சு அப்ப என்ன விளைவு வரும் இந்த ரெண்டும் அகற்றினதுக்கு ஏற்கனவே சிக்மா பிணைப்பு ஏற்கனவே இருக்கிற சிக்மா பிணைப்பு இந்த ரெண்டும் அகற்றினதுக்கு ஒரு பை பிணைப்பு அடுத்த ரெண்டும் அகற்றினதுக்கு அடுத்த பை பிணைப்பு அடுத்த ஹாவன் மிச்சம் ரெண்டு ஐது ரசம் மிச்சம் ரெண்டு ஐது ரசம் சரியா அது மாதிரி இங்கே பார்ப்போம்மா அடுத்த இடத்துல இங்கே இருக்கு ஐதரசன இல்லை ஒரு எனக்களுக்கு தூக்காது HCl அடுத்தது இங்கே இருக்கு அல்லது இப்படியும் போண்டா HCl அப்படின்னா என்ன விளைவு இங்கே அது குளோரின் மீது ரெண்டு பேர் அகற்றினபடியா ரெண்டு பை பிணைப்பு ஏற்கனவே இருக்கிற சிக்மா பிணைப்பு ஒரு கார்பன் குளோரின் மிச்சம் ஓகேவா ஐதரசன் ஹைலைட்டுகளை சேர்த்தல் அவற்றை அகற்றல் அலசன்களை சேர்த்தல் அவற்றை அகற்றல் இப்போ மாற்றீடு சேர்த்தவையான ரெண்டாவது விஷயமும் முடிஞ்சுது சரியா இப்போ நாங்கள் ஒரு குட்டி ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் வர ஒரு மாற்றீடு மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்று கதைப்போம் இது உங்களோட பாஸ் பேப்பர் மாற்றிடுவதில் அடிக்கடி பயன்படுத்தப்படுறது சரியா கவனிங்க இதில் ஒரு அட்கின் இருக்குது காவன் காவனுக்கு இடையில ரெட்டா பிணைப்பு இதில் அட்கைன் இருக்குது காவன் காவனுக்கு இடையில மும்மப்பிணைப்பு எப்படி ரெட்டா பிணைப்புலேருந்து மும்மப்பிணைப்புக்கு வர்றது மும்மப்பிணைப்புலேருந்து ரெட்டா பிணைப்புக்கு போகிறதுக்கு நேரடி சோதனை பொருள் இருக்குது அது மாற்றிட்டு செய்ய தேவையான அஞ்சாவது விஷயத்தில் நான் சொல்கிறேன் இப்போ ரெட்டா பிணைப்புலேருந்து மும்மப்பிணைப்புக்கு வர்றது ஏற்கனவே கதைச்ச முறைகள்லாம் பாருங்க இதுல இருந்து அதே சேர்வையைத்தான் திருப்பி எழுதியிருக்கிறேன் சரியா இதுக்கு சிஎல் டு சிசிஎல் ஓ சேர்க்கிறேன் சரியா அதாவது குளோரோ ஃபார்மில் கரைஞ்ச சிசிஎல் டூ சிசிஎல் சாரி பிஆர் டூ சேர்க்கலாம் சிசிஎல் ஃபோர் பிஆர் டூ சேர்க்கலாம் சேர்த்தா ரெண்டு குளோரின் எப்படி சேரும் அப்புறம் இதுக்கு ஆல்கஹாலிக் கேஓ வச்சு போட்டா சரியா ஆல்கஹாலிக் கேஓ வச்சு போட்டா இது கடைசியா கதைச்சதுதானே இப்ப சொன்னா என்ன ரெண்டு சேர்க்காது அப்ப இல்ல சிஆர் டூக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம் பிஆர் டூ ஜெயிக்கலாம் பிஆர் டூ சேர்த்தா இந்த இடம் எல்லாம் பிஆர் வரும் சரியா இந்த இடம் எல்லாம் பிஆர் வரும் புரியுதா ஓகே இந்த முறை தாக்கம் பார்ப்போமா காணிங்க இதுல ஒரு அக்கையும் காட்டியிருக்கிறேன் ரெண்டு பக்கம் ஐதரசன் அதுக்கு பதிலாக மும்மப்பிணைப்பு கிடையில ரெண்டு பக்கமும் குளோரின் இதுல இருந்து இதுக்கு வர்றது என்னன்னு படிச்சதை வச்சு பார்ப்போமா இதுக்கு நாங்க சிஎல் டூ சிசிஎல் ஃபோர் சேர்ப்போம் சரியா சேர்த்தா இப்ப முதல்ல மாதிரி தானே செய்யணும் நாங்க சேர்த்தா குளோரின் 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 அப்புறம் இதுக்கு ஆல்கஹாலிக் கேஓஹெச் சேர்ப்போம் சேர்த்தால் இந்த குளோரின் ஐதரசன் குளோரின் ஐதரசன் அகற்றப்பட அந்த சேர்வை வரும் அதாவது இப்படி அகற்றப்படும்
சரி அந்த சேர்வை பர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நாங்க மாற்றீடு செய்ய தேவையான அஞ்சு விஷயத்துல ரெண்டு விஷயம் முடிச்சிட்டோம் அதாவது நீரை தீர்த்தல் நீரை அகற்றல் அலசன்களை ஹைட்ரசனைலேட்டுகளை சேர்த்தல் அவற்றை அகற்றல் மூன்றாவது விஷயம் ஒட்சியேற்றலும் தாழ்த்தலும் அது கொஞ்சம் ஆழமாக விளங்க வேணும் நான் அழகாக சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோ பார்ட் டூ வீடியோவில் அதை நாங்கள் பார்த்து கொள்வோம் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரியில் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பேப்பரில் சந்தேகம் வேண்டா கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கிறேன் அதுக்கு தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததான் உங்களை மாற்றீடு செய்ய தேவையான மூன்றாவது விஷயத்தோடு சந்திக்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்